நியூட்ரினோ திட்டத்தை வரவிடாமல் ஒழிப்பதற்காக நான் தீக்குளித்து உயிர் தியாகம் செய்கிறேன். அவன் செல்போன்லயே அவன் பதிவு போடுறான், அதை எடுத்துக்கோ. 12:33 1:15 தீக்குளிச்சிட்டான். உடனே நம்ம ஊர்மிநாத பாஸ்கர் செல்வபதி சத்யசெல்வ எல்லாம் ஓடி போய் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள தண்ணி ஊற்றி அணைக்க 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி ஊற்றும் போது. அப்ப முழக்கம் விடுறான், அப்ப கொண்டு போய் 1/2 மணி நேரத்துக்குள்ள ஓடி அப்பல்லோ ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்க. உயர்ந்த வைத்திய அப்பல்லோ ஆஸ்பத்திரியில ஒரு உயிர் பலி தருகிறது, அது வைகோ குடும்பத்திலேயே தருகிறது. என்ன ஒரு முடிவு எடுப்போம்? ஏனென்றால் கட்சிகளிலே தொண்டர்கள் தீக்குளிப்பார்கள் என்று சொல்லி பத்திரிகையில கிண்டல் பண்ணுவார்கள். தலைவர்கள் அதை சொல்லியே பிரபலப்படுத்தி அந்த தொண்டரை பாராட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பணத்தை வந்து ஒரு நிதியை கொடுத்து அதை பெரிய பொருள் உடையதாக்கி இப்படியே ஊக்குவிச்சுட்டு வர்ற தலைவர்கள் வீட்டுல யாரும் ஒரு கசவம் போட மாட்டாங்கன்னு நான் படிச்சிருக்கேன் பத்திரிகைகள்ல. அது எதுக்கு நம்ம தலைவர் குடும்பத்திலே தீக்குளிச்சு செத்துருவோம் வேணாம் முடியும். யார் ஆள் இல்லாத இடத்துல, அதனால யாரும் வந்து தீயை அணைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு பெட்ரோலை வச்சு நெருப்பு வச்சுக்கிட்டு ஆட்கள் ஓடி வரும்போது 3 சொல்லியிருக்கிறான். காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், GST அகற்ற வேண்டும். இந்த 3 சொல்லியிருக்கிறான். எனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு வந்து சகோதரர் தளபதி ஸ்டாலின் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. திருமாவளவன் கேட்டு வருத்தப்பட்டாரு. ஜவஹர்லா ரொம்ப வருத்தப்பட்டாரு. முத்தரசன் போன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இன்றைக்கு காலையில கவிப்பேரரசர் வைரமுத்து எவ்வளவு துன்பங்களைத்தான் நீங்கள் சுமப்பீர்கள், வாழ்க்கை பூரா போராட்டமும் சோகமுமாக இருக்கிறதே என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். கண்கலங்க பேசினார். ஆனால் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிம்பு நடிகர் சிம்பு எனக்கு பழக்கமே கிடையாது. போன்ற அழுதார். ஐயா, நான் உங்களை தொலைக்காட்சியில பார்த்தேன், அழுதுட்டேன். ராத்திரியெல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணி அந்த பிள்ளை எப்படியா காப்பாற்றணும்னு சொன்னேன், என்னால தாங்க முடியலையா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுத போது, தம்பி உங்களை நான் பார்த்தது இல்லை, உங்கள்கிட்ட பேசினது இல்லை, அன்று போது இவ்வளவு பெரிய தியாகம் செய்யிட்டேன் ஐயா, நான் அரசியல் தான் இல்லையா, அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவேன், ஆனா உங்க மேல உள்ள மரியாதை உங்களுக்கு இவ்வளவு துன்பமா என்று நினைத்து அழுத போது நான் ஒன்றை நினைத்தேன், யாருக்கும் இல்லாத இடத்தை சரவண சுரேசன் என்னுடைய உயர்வுக்காக தன்னுடைய உயிரை தந்தவன், நான் உயர வேண்டும் என்பதற்காக, நான் கொண்ட கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக, காவிரி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும், அதற்கு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று முழக்கமிட்டது நான் சொல்லிக் கொடுத்த ஆட்சிச்சுவடி, அதை முழக்கமிட்டவாறு நெருப்புக்கு தன் உயிரை கொடுத்திருக்கிறான், கருகி போய்விட்டான். ஆனால் அந்த குடும்பத்துக்கு சொல்லுகிறேன், என் உயிர் இருக்கிற வரையிலே அவனுடைய உருவம் என் உள்ளத்துக்குள் இருக்கும், மறுமணிச்சு திமுக வரலாற்றில் அவனுடைய பெயர் இருக்கும், காவிரி பிரச்சனைக்கான போராட்ட வரலாற்றிலும், எங்கோ இருக்கிற தஞ்சையிலே இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனைக்கு இந்த வெங்கடாஜலபுரத்திலே பிறந்த அந்த இந்திய ஊரில் பெருமாவட்டியிலே பிறந்த இந்த கசக்காட்டிலே பிறந்தவன் தஞ்சாவூருக்காக உயிரை கொடுத்திருக்கான், தஞ்சை மக்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறான். ஆகவே காவிரி தீர வரலாற்றிலும் என் மருமகன் சரவணசுரேஸ்வரனுடைய பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இருக்கும். அவன் அமைதியாக நெருப்புக்குள் கருகி கொண்டிருக்கிறான். நெருப்புக்குள் போக வேண்டும் என்று முடிவெடுத்தான். அப்பொழுதே அவன் நெருப்புக்குள் பாய்ந்து விட்டான். இப்பொழுது உயிர் இல்லாத உலகை நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் கண்ணீரை காலம்தான் தீர்க்க வேண்டும். அந்த துயரத்தை காலம்தான் போக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் படித்து உயர்ந்த இடத்துக்கு, மாமா ராமாஜி மாமா சொல்றேன், உங்க பேர பிள்ளைங்க படித்து உயர்ந்த இடத்துக்கு, அருமையான பிள்ளைகள் உங்களுக்கு, நல்ல அருமையான பையங்க. எல்லா பொறுப்பையும் சரவண சுரேசன் தன் 4 சகோதரர்களுக்கும் ஊக்கமும் மதிவும் கொடுத்து கொண்டிருந்த மூத்தவன் மூத்த மகன் போய்விட்டான். தகப்பன பிள்ளை குழந்தை வைப்பதை பார்ப்போம், பிள்ளை சாவதை தகப்பன் பார்ப்பது போன்ற கொடுமை உலகத்தில் எதுவும் கிடையாது. அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். வந்திருக்கிற எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் இயக்கத்தின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அவன் இன்னொரு வகையில் தான் தொடக்கத்தில் கூறியதைப் போல இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவன் உறவினர்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். 1 நிமிடம் எல்லோரும் மௌனம் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
எந்த நோக்கத்துக்கு அவன் உயிரை கொடுத்தானோ அந்த நோக்கம் என்கின்ற இலக்கை அடைந்து வெற்றி பெற நான் இன்னும் அதிகமாக போராடுவேன் என்று இந்த இடத்திலே சபதம் செய்கிறேன்.